ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அரிஹி ஓம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தனது பக்தர்கள் விரும்பும் அனைத்து வரங்களையும் அளித்து அருள்வதால் மகாலட்சுமிக்கு வரலட்சுமி எனப் பெயர். அந்த வரலட்சுமியை துதிக்கும் பொன்னால்தான் இந்த நன்னாள். வரலட்சுமி நமஸ்தேஸ்து. விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்திதே வரம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வகாமாம்ச தேகிமே. சகல வளங்களையும் தரும் வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையன்று பெண்கள், குறிப்பாக சுமங்கலி பெண்கள் தங்களின் மாங்கல்ய பாக்கியத்துக்காகவும் குடும்ப சுபிக்ஷம் மற்றும் சௌபாக்கியம் நிலைக்கவும் இந்த விரதத்தை பக்தியுடன் மேற்கொள்கிறார்கள். கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி தேவியை பூஜிப்பதால் வாழ்க்கையில் நிலையான செல்வமும் நீடித்த புகழும் கிடைக்கும். திருமணமான பெண்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் பூண்டால் பார்வதி தேவி. இதனாலேயே முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்தது என புராணங்கள் கூறுகின்றன. மலைமகளாகிய பார்வதி தேவி அலைமகளாகிய லக்ஷ்மியை போற்றி விரதம் பூண்ட நன்னாலே இந்த வரலட்சுமி விரத நன்னாள். மேலும் மகத தேசத்தில் குண்டினபுரம் என்னும் நகரில் பிறந்து வாழ்ந்து வந்தாள் சாருமதி என்ற பெண்மணி. அவள் தன் கணவன், மாமனார், மாமியாருக்கு வேண்டிய நற்பணிகளை செய்வதையே வாழ்நாள் பாக்கியமாக கொண்டு வாழ்ந்து வந்தாள். அவள் வறுமையிலும் பெருமையான வாழ்க்கையையே நடத்தி கொண்டிருந்தாள். எத்தகைய வறுமையிலும் தேவியை வணங்கிடத் தவறியதில்லை அவள். அவளுக்கு அருள் புரிய நினைத்த மகாலட்சுமி சாருமதியின் கனவிலே தோன்றி, உனது சிறப்பான பக்தி எனது நெஞ்சை நெகிழ வைத்தது. நீ என்னை ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் கோலம் போட்டு தோரணம் கட்டி கலசத்திலே என்னை, அதாவது மகாலட்சுமியை, ஆவாகனம் செய்து பூஜித்து வழிபாடு செய்வாய். இவ்வாறு பூஜை செய்து முடிவில் பூஜையில் வைத்த கங்கணச் சரட்டை இந்த ஸ்லோகத்தை கூறி கட்டிக்கொள். நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணேஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. அப்படி செய்தால் உனக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறினார் மகாலட்சுமி. அதன்படி சாருமதி மேற்கொண்ட விரதமே வரலட்சுமி விரதம். அதன் பயனாக அவள் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தாள். அவள் அனுஷ்டித்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம், தைரியம், வெற்றி, அரசு பதவி, குழந்தை பேறு, கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வரலட்சுமியின் அருளால் வந்து சேரும் என்பது திண்ணம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்ய சம்பதாம் மம சத்ரு விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. தீபஜோதி நமோஸ்துதே. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.